அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாமியார் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சேலத்திலிருந்து சகுந்தலா கண்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்களா, சுவரில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அதோட குழந்தைங்கள்லாம் வந்து க்ரையான்ஸு பென்சில் எல்லாத்துலேயுமே கிறுக்கி கிறுக்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட லிக்யூடு வந்து அதே லைசாலும் மஸ்டர்ட் ஆயில் தான். எனக்கு கோகோனட் ஆயிலை விட மஸ்டர்ட் ஆயில் வந்து நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிடைச்சா மஸ்டர்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கோகோனட் ஆயிலை விட மஸ்டர்ட் ஆயில் தான் வந்து அழுக்கு எல்லாமே குயிக்காக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் மஸ்டர்ட் ஆயிலே லைசாலோட சேர்த்து க்ளீன் பண்ண பாருங்கள். இப்போது சுவரில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் க்ரையான்ஸு அதோட பென்சிலில் கிறுக்கிருக்கிறது எல்லாத்துக்குமே எப்படி வந்து குயிக்காக ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்கெட்சில் எழுதுறது வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆகலை, அதாவது அதில் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகிற மாதிரி வர மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கெட்சுக்கு இதை வந்து பயன்படுத்தாதீங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு லைசால் 2 முடி, மஸ்டர்ட் ஆயில் 2 முடி ஈக்குவலாக நம்ம கலந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் விளக்கும் பார்த்திங்களா, ஸ்க்ரப்பு அந்த க்ரீன் கலரில் இருக்கும், அது வந்து தேஞ்சு போய் நம்ம வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போட்டிருப்போம். அந்த ஸ்க்ரப்பை நம்ம இன்றைக்கி பயன்படுத்தி க்ளீன் பண்ண போகிறோம். இது நல்லா தேஞ்சிருக்கும், அதனால் சுவரில் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே ரிமூவ் ஆகாது. அதுவும் இது க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மேலோட்டமாக பட்டும் படாமல் தேய்ச்சாவே இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்களே பாருங்கள், நம்ம அதிக நேரம் கூட தேய்க்கலை, ஆனால் இதில் இருக்கக்கூடிய க்ரையான்ஸு பென்சில் இதில் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சுவரில் வந்து குழந்தைங்க கிறுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மெத்தடு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லிக்யூடு தேவையோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சு மேலோட்டமாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் ட்ரையாக வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் இந்த கிளாத்தை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போது 1-2 இடத்துல பாருங்கள் அந்த க்ரையான்ஸ்லாம் இருக்குது. திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஈரத்துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சுவரில் தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிக்கலாம். எங்களுடைய சுவர் கலர் வந்து சாண்டல் கலர், சீக்கிரமாகவே அழுக்காயிடும். அதனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுடைய சுவரில் இருந்த அழுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட இந்த சுவிட்ச் பாக்ஸு கீழே நம்ம சுவிட்ச் போட்டு அழுக்காக எடுக்கும், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதோட நம்ம சுவரில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு ஸ்க்ரப்பு போட்டால் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய கலர் வந்து ரிமூவ் ஆகி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு ஏதாவது காட்டன் கிளாத் ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.